அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய தகவல்களையும் சித்த மருத்துவத்தை பற்றியும் நமது ஆல்கமி டாக்ஸ் சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு மருத்துவ குணமுடைய மூலிகை செடிகளை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆட்ரி மூலிகை கண்காட்சியில் வைக்கப்பட்ட செடிகளின் காட்சிகளையும் அதன் மருத்துவ குணங்களை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். வாங்க. சொர்க்க மரம் பாரடைஸ் ட்ரீ, இதன் மருத்துவ குணங்கள் ஏராளம். இது ஜுரம் காய்ச்சலுக்கு சிறந்தது, புண்களை ஆற்ற வல்லது, ஆன்டி கேன்சர் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்டிஸ்களை உடையது. இதன் கொட்டைகள் பயோடீசலாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கொடி பசலை பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு கீரை வகையை சார்ந்தது. நம்ம கீரையாகவும் நம்ம உணவில் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து டைஜஷன் அப்புறம் வந்து நம்மளுடைய ஆற்றல் இம்யூனிட்டி பவரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. இது வந்து ஸ்கின்னுக்கும் தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது. இதில் வந்து அயன் சக்தி இரும்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அனிமியாவும் க்யூர் பண்ணுறதுக்கு உதவுகிறது. இந்த கொடி பசலையை கிளைம்பிங் ஸ்பினாச், கிளைம்பிங் கீரை அல்லது சிலோன் பசலை போன்ற கீரை வகைகளாகவும் வந்து குறிப்பிடுவார்கள். பேய் மிரட்டி ஆன்டி கேன்சர், இது பார்த்திங்கன்னா கேன்சரை போக்க உள்ளது. மலபார் கேட்மெண்ட் என்ற பேரும் இருக்குது. ஜுரம் கோல்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைஜஷன் இஷ்யூ நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய புண்கள் அதனால் கேன்சர் புண்களையும் ஆற்றக்கூடிய வல்லமையும் இதுக்கு இருக்குது. ஒற்றை நந்தியார் வட்டம், நுரையீரல் மற்றும் மூச்சுக்குழாய் சார்ந்த நோய்களை தீர்க்கும் ஆற்றலை உடையது. நித்திய கல்யாணி, டயபெட்டிக் மற்றும் கேன்சரை தீர்க்கும் ஆற்றலை உடையது. முள்ளு சீதா, இது வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகளும் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து நோய் கிருமிகளை அழிக்க வல்லது, கேன்சரை அழிக்க வல்லது. ஆடாதொடா, ஆஸ்துமா நுரையீரல் நோய்களை தீர்க்கும் ஆற்றலை உடையது. முக்கிரட்டான், மூட்டு வலிக்கு நல்லது. கோபுரம் தாங்கி, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகளால் ஹார்ட் அட்டாக் மற்றும் கேன்சருக்கு நோய்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளை மந்தாரை, விஷக்கடிகளுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றும் ஆற்றலை உடையது. ஜுரம் மற்றும் மூச்சுக்குழாய் பிரச்சனைகளுக்கும் சிறந்தது. மின்ட் துளசி ஹால்ஸ் போன்ற சுவையில் இருக்கும். வெற்றிலை நம் கேள்விப்பட்டது, நமக்கு வெற்றியை தரக்கூடிய இலை என்ற பெயரில் வெற்றிலை என்ற பெயரில் இருக்கிறது. கூழாங்கிழங்கு ஸ்கின் மெயின்லி வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நோய்களை அகற்றும் மிகப்பெரிய ஆற்றலை உடையது. மிளகு ஜீரணத்தை தூண்டக்கூடிய ஆற்றலை உடையது. ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இது ஒரு மிக சிறப்பான ஒரு மூலிகையாக திகழ்கிறது. விழா மஞ்சு வேர் தலைவலி, கண்ணெரிச்சல், டயபெட்டிஸ் போன்றவைகளுக்கு மிக சிறந்தது. சீந்தில் கொடி டயபெட்டிஸ் மிக சிறந்தது. கல்யாண முருங்கை, கல்யாணம் என்ற ஒரு பெயரில் இருப்பதால் இது திருமணமானவர்களுக்கு மிகவும் சிறந்தது. அறுவதா இன்டைஜஷன் மற்றும் பசியை தூண்டக்கூடிய ஆற்றலை உடையது. பே பட்டை நாம் பிரியாணியில் பயன்படுத்தக்கூடிய இலை, இது வாசனை மிகுந்ததாக இருக்கும். மஞ்சள் நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் இது. நீர் பிரம்மி வல்லாரை போன்ற ஒரு ஆற்றலை உடையது, ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும் ஆற்றலை உடையது. ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகளால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்துமா மற்றும் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி மனசு சம்பந்தப்பட்ட நோய்களையும் தீர்க்கும் வல்லது. ட்ரீ ஸ்பினாச் டயபெட்டிஸ் ஹை பிளட் ப்ரெஷர் கிட்னி ஸ்டோன் போன்றவர்களை தீர்க்கும் ஆற்றலை உடையது. ஸ்வர்ண சுகந்தி அதிகமான ஒரு அரோமா நல்ல வாசனையுடைய ஒரு மூலிகை, இது கேன்சர் மற்றும் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிகளை உடையது. கொடி தும்பை நரம்பு மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் ஆற்றலை உடையது. எலும்பூட்டி உடைந்த எலும்புகளை ஒட்டக்கூடிய ஆற்றலை பெறுகின்ற காரணத்தினால் எலும்பூட்டி என்ற பெயரை பெறுகிறது. கல் உருக்கி கிட்னி ஸ்டோன்ஸ் சித்தப்பை கல் போன்ற கல்களை உருக்கக்கூடிய ஆற்றலை உடையது. துத்தி மூல நோய்க்கு மருந்து, மலச்சிக்கலை போக்கும், சிறுநீரை பெருக்கும். சர்க்கரை வேம்பு உடலில் உள்ள கிருமிகளை அழிக்கும் ஆற்றலை உடையது. வெட்டிவேர் நிலச்சரிவை தடுக்கும், குளிக்க பயன்படுத்தப்படுகிறது. சித்தரத்தை சளி இருமல் ஜுரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. விஷ நாராயண பச்சிலை விஷத்தை எடுக்கக்கூடிய ஆற்றலை உடைய காரணத்தினால் விஷ நாராயணன் என்ற பெயரை பெறுகிறது. ஐயப்பானா ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் ஆன்டிசெப்டிக் உடல் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றும் ஆற்றலை உடையது. வெள்ளை கரிசலாங்கண்ணி வள்ளலாரின் மூலிகையாக கருதப்படுகிறது. சளி இருமல் என நெஞ்சில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் முடி வளர்ச்சிக்கும் பயன்படுத்தப்படுகிறது.
சோப்புக்காய், சோப்பு போன்ற நுரையை தரக்கூடிய ஆற்றலை உடையதால் இது சோப்புக்காய் என பெயர் பெறுகிறது. மருதாணி கைகளில் வைக்கும்போது நல்ல சிவப்பான நிறத்தில் கொடுக்கும், அழகு சாதமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. கேசவர்தினி தலைமுடிகளுக்கு பயன்படுத்தவும், தலைமுடி வளர்ச்சிக்கும் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கும் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நிறைய சோப்பு கம்பெனிகள், ஷாம்பு கம்பெனிகள் கேசவர்தினி அவர்களின் ப்ராடக்டில் பயன்படுத்துகிறார்கள். வன்னி டைஜஷன் மற்றும் ஸ்கின் டிசார்டர்கள், சுரி, சிரங்கு, படை போன்றவைகளுக்கு சிறந்த ஒரு நிவாரணியாக திகழ்கிறது. சங்கு நாராயணி சஞ்சீவி, புராணங்களில் சொல்லப்படுகின்ற சஞ்சீவினி மூலிகை. இது ஜுரம் மற்றும் டைஜஷன் சம்பந்தப்பட்ட நோய்களையும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் தீர்க்கும் ஆற்றலை உடையது. இன்சுலின் செடி சர்க்கரை நோய்க்கு மிக சிறந்த மருந்து, எனவே இதன் பெயரிலேயே இன்சுலின் செடி என்று வழங்கப்பட்டது. சிலோன் பசலை உடலை குளிர்ச்சியாக்கும், நீரழிவு நோயை கட்டுப்படுத்தும், நமது உடலில் உள்ள எண்டோக்ரைன் கிளான்ஸ் அனைத்தையும் சரி செய்யும் ஆற்றலை உடையது இந்த சிலோன் பசலை. வசம்பு பிள்ளை வளர்ப்பான் மூலிகை, குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் இருமல் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை உடையது. பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு அபூர்வ மூலிகை தான் இந்த வசம்பு. சிறுக்கன் பீளை கிட்னி ஸ்டோன்ஸுகளை தீர்க்கும் ஆற்றலை உடையது. பலவித ஜுரமாக கருதப்படும் இன்ஃப்ளூயன்சா, மலேரியா போன்ற ஜுரங்களுக்கும் டயபெட்டிஸ்க்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆற்றலையும் உடையது. திப்பிலி உடலின் ஜீரண சக்திக்கும், திரிக்கடுகும் போன்ற பாரம்பரிய மூலிகை மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திப்பிலி ரசத்தை வீட்டிலேயும் வைக்கும் பழக்கமும் உண்டு. ரணக்கள்ளி ரணங்களை ஆற்றும், கட்டிகளை அழிக்கும், டயபெட்டிஸ் போன்ற நோய்களையும் தடுக்கும் ஆற்றலை உடையது இந்த ரணக்கள்ளி. ஆற்றி மூலிகை கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து விதமான மூலிகைகளையும் நாம் இங்கு பார்த்தோம். இந்த மூலிகை செடிகளை மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம். காடு, மலை, வயல் என பல பகுதிகளில் இந்த மூலிகை செடிகளை கண்டுபிடித்து அதனை காப்பாற்றிக் கொள்ளவும் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மூலிகைகளின் மருத்துவ குணங்களை கொண்டு இந்த மருத்துவ குணமுடைய பொருட்களை வாங்கவும் பயன்படுத்தி கொள்ளலாம்.